திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் குடும்பத்திற்குள் பேசி முடிப்பதை விட்டுவிட்டு வலிமை அப்டேட் போல் சம்யுக்தா விஷ்ணுகாந்த் விவகாரத்தின் அடுத்த அப்டேட் என்ன என்று ரசிகர்களே கேட்கும் அளவுக்கு இருவரும் மாறி மாறி யூடியூப் சேனல்களுக்கு தீனி போட்டு வருகின்றனர். என்னால போக முடியல, ஆக்சுவலா எனக்கு மோஷனே, எனக்கு வருது, எனக்கு பெயின், போக முடியல ஆக்சுவலா. என்னால விஷ்ணுகாந்த் ரவி என ஒரே நேரத்தில் இரண்டு பேருடன் நடிகை சம்யுக்தா காதல் மொழியில் சாட் செய்து கொண்டிருந்தார் என கூறி சில நாட்களுக்கு முன்பு ஆடியோ ஆதாரத்தை விஷ்ணுகாந்த் தரப்பு வெளியிட்டது. ஆடியோவில் பேசும் நபருக்கு மழுப்பலாகவே பதிலளித்த நடிகை சம்யுக்தா ரவியை பிரிந்து இருக்க முடியாமல் தான் பேசியதாக முதலில் ஒப்புக்கொண்டார். விஷ்ணுகாந்துடன் காதலில் இருக்கும் போதே ஏன் ரவியுடன் பேசினாய் என கேட்டதற்கு ரவி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் அதை அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதால் தான் பேசினேன் என ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். நான் சொல்றது மட்டும் கேளுங்க, பொறுமையா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவும் நான் பண்ணது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், எப்படியாச்சும் அவன் வாயில இருந்து அந்த உண்மையை வர வைக்கணும்ட்டு தான். ஆனா கடைசி வரைக்கும் என்னால அது முடியல. இதுவரைக்கும் இரண்டு பேருக்குள் இருந்த பிரச்சனையில் மூன்றாவது நபரின் பெயரும் அடிபடவே சம்யுக்தாவின் குற்றச்சாட்டை மறுத்து ரவி பதிலறிக்கை வெளியிட்டது தனிக்கதை. இந்த நிலையில் தனது தாய் தந்தையுடன் சேர்ந்து யூடியூப் சேனலுக்கு சம்யுக்தா அளித்த பேட்டியில் விஷ்ணுகாந்த் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கண் கலங்கினார். ஆபாச வீடியோக்களை காட்டி அந்த மாதிரி செய்ய சொல்லி துன்புறுத்தியதாக கண்ணீர் வடித்ததோடு படுக்கை அறையில் கூட கேமரா செட் பண்றேன்னு சொன்னார். தன்னை ஒரு விலை மாதுவை விட மோசமாக அணுகினார் என பகீர் கிளப்பினார். வீடியோ பார்த்து இந்த மாதிரி பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி பண்ணணும், இதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணும், இப்படி பண்ணலன்னா நீ வந்து சென்னையே நம்ம அதெல்லாம் பார்க்கணும், நம்ம வந்து நம்ம பண்றதே போட்டு பார்க்கலான்ட்டு பெட்ரூம்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். வைஃபாவே இல்லை, என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட்டோட கேவலமா ட்ரீட் பண்ணிருக்காரு அவரு. நான் என்ன பேசவே விட மாட்டாருங்க. அத்தோடு நீண்ட நேரம் தாம்பத்திய உறவு வேண்டும் என்பதற்காக மாத்திரை போட்டுக்கொண்டு தனது மகளை விஷ்ணுகாந்த் டார்ச்சர் செய்ததாக சம்யுக்தாவின் தந்தையும் பரபரப்பை ஏற்படுத்தினார். என்ன ட்ரக் யூஸ் பண்றாரா, இல்ல பில்ஸ் யூஸ் பண்றாரா, என்ன பண்றாருன்னு தெரியாம கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கணும் தானே, எனக்கு தெரிஞ்சு இருக்கணும் இருக்குது. திருமணத்திற்கு முன்பே லிவிங் டுகெதரில் நெருக்கமாக இருந்ததாக விஷ்ணுகாந்த் கூறியிருந்த நிலையில் அதையும் நடிகை சம்யுக்தா மறுத்திருந்தார். சம்யுக்தாவின் குற்றச்சாட்டுகளுக்கு விஷ்ணுகாந்த் உடனடியாக பதிலளிப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அவரோ அறிக்கையை வெளியிட்டு முடிவுரை எழுதியிருக்கிறார். தன்னை இந்த பொய்யான நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றிய இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி என கூறியுள்ள விஷ்ணுகாந்த் தனக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கும் நன்றி என கூறியிருக்கிறார். இனிமேல் எனக்கும் சம்யுக்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி இனிமேல் எனக்கோ என்னோட குடும்பத்தாருக்கோ ஏதாவது ஏற்பட்டால் நான் அவங்க தான் காரணமா இருப்பாங்க. விஷ்ணுகாந்த் சொல்வது உண்மையா, சம்யுக்தா சொல்வது உண்மையா என ரசிகர்கள் குழம்பி போயிருக்கும் நிலையில் உண்மையிலேயே குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றால் காவல்துறையை அணுகி சட்ட நடவடிக்கையை செய்ய வேண்டுமே தவிர இப்படி மாறி மாறி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது என்பதே உண்மை.